இனிமே எல்லா கான்ட்ராக்டும் உனக்கு தான். இதை போய் வெளில சொல்லிட்டு தெரியாத. அப்புறம் மற்ற விஷயம் பாண்டிகிட்ட பேசிக்க. தலைவர் சொல்றத ஃபாலோ பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. அப்படியே தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நான் யாரியா? அது இல்லண்ணே, செக்ல கையெழுத்து போறது, கலெக்டர் மீட்டிங் போறது, அதிகாரம் பூரா அந்த அம்மா கையில தானே இருக்கு. அதான் ஒரு வார்த்தை சொல்ல சொன்னேன். தலைவரே, என்னடா பேசுற அந்த ஆளு? தப்புதான், அவர்கிட்ட போய் தலைவர் அது இதுன்னு பேசிக்கிட்டு, அவர் தான் எங்க எல்லாமே. அவர் உட்காருனா அந்த அம்மா உட்காரும், நில்லுன்னா நிக்கும். அவர் ஒரு இன்ஜின் மாதிரி, அந்த அம்மா வெறும் கூடு. மகிழ்ச்சி கணேசா, லிஸ்ட்ல பேர் இருக்கான் பாரு. என்ன புரட்டிக்கிட்டு இருக்க? இல்லன்னா சேர்த்துக்க. இருக்குங்க. எவ்வளவு ஒதுக்கி இருக்கு? 2,10,000 ரூபாய். ஆடேங்க அப்பா, நல்ல பெரிய கார வீடை கட்டி வயசான காலத்துல குழு குழு படுத்து ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும். அப்புறம் மற்ற விஷயம் பாண்டி சொல்லுவேன், கேட்டுக்க. இவன் தலைவரா, இவன் பொண்டாட்டி தலைவரான்னு தெரியல. கொடுக்கிறது அரசாங்க காசு, அதை கொடுக்கறதுக்கு இப்படி பண்றானுங்களே. மழையினால ரொம்ப பாதிப்பா இருக்கு சார். அந்த விஷயத்த கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வணக்கம்ப்பா. இங்க பாருங்க, நல்லா செயல்படுற பஞ்சாயத்து தலைவர்கள் யாருக்கும் எதையும் பெண்ணி வைக்க கூடாதுங்கிறது எங்களோட பாலிசி. அதனால வணக்கம்மா. வணக்கம். அதனால இந்த பட்டா சிட்டா மற்ற டீடைல்ஸ் எல்லாம் உடனே கொண்டு வந்து தர சொல்லுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செஞ்சு கொடுத்தா. ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, ஓட்டு போட்டு உன்னதான் தலைவியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த இடத்துல உன் புருஷன் உட்காந்தா கேலி பண்ண தான் செய்வாங்க, புரியுதா? கலெக்டர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போகாம பாத்துக்கோங்க. போச்சுன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். இத போன்லயே சொல்லிருக்கலாமே தலைவரே. என்ன இருந்தாலும் மரியாதை. துரிதமா செயல்படுற தலைவர்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுல எங்களுக்கும் சந்தோஷம் தான் தலைவரே. வாங்க தலைவரே. சரிங்க. என்னம்மா? வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன தலைவரை காணோம், நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. பாத்துக்கோங்கம்மா. வணக்கம் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? பண்பழகி, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கேன். அப்புறம் என்னம்மா, போன மீட்டிங்லயும் பிடிஓ உன் புருஷனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு, இப்போ உங்க கிண்டல் பண்ணிட்டு போறாரு, என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லண்ணே, வேலையை பிரிச்சு கொடுக்கறதுல வயசு கூட கொஞ்சம் ப்ராப்ளம், அதான். என்னண்ணே பண்றது? ஏம்மா நிர்வாகத்துல புருஷனை தலையிட விடுற? இதோ பாருமா பண்பழகி, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது ஒண்ணு, அரசு 50% இடஒதுக்கீட பெண்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்கு. காந்தி, பெரியார், அண்ணா மாதிரியான பெரிய தலைவர்கள் உருவாக்கின சமுதாய மாற்றத்தை கொண்டு வரதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. இந்த ஊர்ல 1,000,000,000 பொண்ணுங்க இருந்தாலும் மக்கள் ஒன்னதான் பஞ்சாயத்து தலைவியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? நீ மட்டும் சரியா செயல்பட்டா உன் கிராமத்துக்கு தேவையான எல்லா நல்ல வசதிகளையும் உடனடியா நிறைவேற்றலாம். பதவி இருக்குனே, ஆனா இதோ பாருமா, மக்கள் உன மதிக்கணும்னா, மனசார தலைவியா ஏத்துக்கணும்னா களத்துல இறங்கி வேலை செய்யணும். ஒரு தெருவுல தண்ணி பிரச்சனையா, லைட் எரியலையா, ரோடு சரியில்லையா, கழிவு நீர் சரியா போகலையா, இல்ல பெண் பிள்ளைங்களுக்கான டாய்லெட் இல்லையா, இப்படி எல்லாத்துக்கும் உன்னால உடனடியா நேரடியா தீர்வு கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட அதிகாரம் உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்காது. நீ மட்டும் உன் வேலையை சரியா செஞ்சா மக்கள் உன மனசார தலைவியா ஏத்துப்பாங்க. கரெக்டு தானே, அதிகாரம் இருக்கு, மெம்பர்ஸ் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்றதில்ல, இதுல எங்க வீட்டுக்கார் வேற. இந்த பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லம்மா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் இதுதான் பிரச்சனையே. அவங்கள பேரளவில் தலைவராக வச்சுக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்க ஆம்பளைங்க தான் முடிவெடுக்கிற அதிகாரத்தையும் பதவி சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன், தம்பி, அப்பா, கணவன், இப்படி யாரோ ஒருத்தர் தான் தலைவராக செயல்பட்டு இருக்காங்க. இது அண்ணனோட பிரச்சனையே. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, எப்பவுமே மற்றவங்க நம்மக்கிட்ட அதிகாரத்தை
அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க. நாம தான் அதை தக்க வச்சுக்கணும். அரசாங்கம் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு, மக்களும் ஓட்டு போட்டு தலைவிங்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை உறவுங்கிற பேர்ல மத்தவங்க உன்கிட்ட இருந்து தட்டி பறிக்காம பாதுகாத்து உன் கடமையை நீ நிறைவேற்றணும். புரியுதுன்னு இனிமேல் கவனமா நடந்துக்கிறேன். உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், தெரிஞ்சுக்கோ. உலகத்திலேயே சிறந்த நிர்வாகிகள் யாருன்னா அது பெண்கள் தான். சிக்கலான நேரத்துல கூட சரியான முடிவு எடுக்கக்கூடிய திறமை உள்ளவங்க. ஆனா இந்த ஆணாதிக்க சமுதாயம் அதை அவங்களே நம்ப விடுறதில்ல. தமிழ்நாட்டில் இருக்க 12,500 பஞ்சாயத்துல சிறந்த 25 பஞ்சாயத்து எதுன்னு பாத்தீங்கன்னா அது பெண்கள் நிர்வாகம் பண்ற பஞ்சாயத்து தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவியா நீ வரணும்னு ஆசைப்படுற. முதல்ல நீ உன் திறமையை நம்ப, நிச்சயம் நீ ஒரு நல்ல தலைவியா வருவ. நிச்சயமா முயற்சி பண்றேன். அடுத்த ஆள் யாருன்னு பாரு. வாங்க, தலைவர் கூப்பிடுறாரு. கணேஷ் நான் பண்பழகி பேசுறேன். அந்த அக்கா வந்துட்டாங்களா? வந்தா உட்கார சொல்லுங்க. அவர் இருக்காரா? இருங்க, ஆபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். தலைவர் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வணக்கம் 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 ஐயா. என்ன இவர் எதுவும் சொன்னாரா? போங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க அக்கா, நீங்க உட்காருங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து சேருங்க. இவர் போ. பாப்பாவோட டீடைல்ஸ் கொடுங்கக்கா. நீங்க என்னமா படிச்சிருக்கீங்க? பிகாம் முடிச்சிருக்கிறேன். சரி, கொடுங்க. தாங்க. ஏண்டா வந்த அவசரத்துல? தள்ளி உக்காரா. போயோ, இதுக்கு மேல எங்க தள்ளுறது? அந்த சேர்றா இவர். கணேசனே. அம்மா, இந்தாங்க இதான் பாருங்க. உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், நான் இல்லாத நேரத்துல ரூம் ஓபன் பண்ணாதீங்க. என்ன என்னமா பண்ண சொல்றீங்க? உங்க வீட்டுக்காரா போயிட்டாரு, சொல்ல முடியல. என்ன ஒரே மாதிரி தான் இருக்கீங்க? போங்க அக்கா. பஞ்சாயத்துல எங்களால வேலையெல்லாம் வாங்கி தர முடியாது, ஆனா கலெக்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணலாம். பாப்பாவோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன், ஆனா என்னை நம்பிட்டு இருக்காதீங்க. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். உதவியா இருக்கும். வரோம். வரங்கா. சரி கண்ணு, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ கண்டதுக்கெல்லாம் கைய நிட்டுற, காக்கா விட்டுறன்னு ஊரே நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நான் தான் ஜெயிலுக்கு போன பாத்துக்க. ஏற்கனவே என் இடத்துல உட்காந்துட்டு நீ தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாரும் பேசுறாங்க. இது மட்டும் கலெக்டர் வரைக்கும் போச்சு, நான் தான் கம்பி என்ன பாத்துக்க. ஏய், எங்கடி உள்ள போற? போடி வீட்டுல போய் மாட்டம் பாரு, நாட்ட நாங்க பாத்துக்கிறோம். போடி வா. போனியல உங்களத்தையும் கேக்குறேன், போனியல. என்ன சொன்ன அவ? அப்படியா சொன்ன அவன்? Thank you.
மாட்டுக்கு புண்ணாக்கு தவிடு வைக்கிறதுக்கு தான் உன பஞ்சாயத்து தலைவியா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சோம். அத்தா என்னத்தா உள்ள வாங்கத்தா? ஆமா, உன் வீட்டுக்கு விருந்து சாப்பிடறதுக்கா வந்திருக்கேன் நானு. எங்க நீ உன் புருஷ விளக்க மாத்திக்கட்ட? என்னாச்சு, என்ன விஷயம்? ஏன் கேட்க மாட்டேன்? காத்தடிச்சு மழை பெஞ்சா ஊடெல்லாம் ஒழுகுது, இருக்க முடியல. சரி, ஒரு கார வீட்டா கட்டிக்கிறலாம்னா அம்புட்டு காசுக்கு நாங்க எங்க போறது? சரி, நல்ல வீடா கட்டிக்கன்னு சொல்லி கவர்மெண்டே காசு கொடுக்குது, அத வாங்கி குடுக்கறதுதான் ஓன் வேலை. இடையில ஓம் புருஷனுக்கு என்னடி வேலை? என்ன வேலைன்னு கேக்குற? ஏதோ சொன்னாலும் அந்த பாண்டி பயல பாத்துக்க, பாண்டி பயல பாத்துக்கங்கறானா அந்த பையன் என்ன என் புருஷனுக்கு? உனக்குள்ள அதிகாரத்தை உன் புருஷனுக்கு கொடுக்க சொல்லி யாரு உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது சொல்லுதா? இது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம்னு உனக்கு தெரியுமா? இதெல்லாம் நல்லதுக்குல்ல, பாத்துக்க. நல்லா யோசிச்சு பாரு. வீடு மாதிரி தானே பஞ்சாயத்தோ? என்ன, வீடு சின்னது, பஞ்சாயத்து பெருசு, நிர்வாகம் ஒண்ணுதானே? நிர்வாகத்தை நல்லபடியா நடத்த முடியுங்கிற நம்பிக்கையில தானே தேர்தல்ல நின்ன? அந்த நம்பிக்கையில தானே நாங்க உன்னை ஜெயிக்க வச்சோம். உன் புருஷன் அங்க உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு தெரியறான், நீ இங்க உட்காந்து தவிடு புணக்கு கலக்கிக்கிட்டு இருக்க. என்ன தைரியம் அவனுக்கு? கார விடா கட்டி குளுகுளுன்னு படுத்து தூங்க சொன்னானா உன் புருஷன்? சொல்லி வச்சிருவான் புருஷன் கிட்ட, விளக்கம் அதுகிட்ட பிஞ்சு போயிரும். ஏண்டா வாட்ஸ்அப்ல வைரலா போயிட்டு இருக்கு தலைவரே? எங்கடா இருக்கு அந்த கிளவி? தலைவரே, நான் இல்லாதப்ப வீட்டுல போய் என் பொண்ணாட்ட சவுண்ட குடுத்தியா? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உன் பொண்டாட்டி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீ உட்கார்ந்து இருக்க பாரு, அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. ஆமா, யார் நீ? நான் யாரா? ஓட்டு போட்ட நான் கேட்காம வேற யாரா கேக்கணும்? கேக்குறதோட நிறுத்தறம் பாரு, எங்களை சொல்லணும். உனக்கு என்ன வேணும்? உனக்கு தேவையானதான் நடக்குது இல்ல? யாரு எங்க உட்காந்து செஞ்சா உனக்கு என்ன? யாரு எங்க உட்காந்து செஞ்சா எனக்கு என்னவா? இவன் அழகைதானே, உனக்கு பதிலா இவனை போய் ஒண்ணுக்கு இருக்க சொல்லு பாப்போம். கலவே, பேசாத. முடியாதுல்ல, முடியாதுல்ல ராச. அப்படித்தான், உன் அண்ணன் மக டாக்டர், அவ புருஷனா போய் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன் தங்கச்சி டீச்சர் தானப்பா, உன் மாப்பிள்ளையா போய் பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா பொண்டாட்டிய ஜெயிக்க வச்சுட்டு நான் தான் தலைவரு, நான் தான் தலைவர்னு பேயா அலையறேன். உங்களுக்கு வெக்கமாவே இருக்காதா? ஆம்பளை செய்யற வேலைய பொம்பளை செஞ்சானா அது பொம்பளைக்கு பெருமை, ஆனா பொண்டாட்டி பதவியில ஆம்பளை உட்கார்ந்து இருக்கிறது பெருமை இல்லடா, எருமை. இன்னொரு தடவை ஒன்ன நான் அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கம் பார்த்தேன், விளக்கமாறு பிஞ்சு போய் புடுக்கிற மாதிரி. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். லேடி பஞ்சாயத்து தலைவர்கள் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றோம், அது குறித்த சில விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தாராளமா. ஓகே மேடம், இந்த தலைவர் பதவிக்கு நீங்களா விருப்பப்பட்டு நின்னீங்களா, இல்ல மத்தவங்க யாராவது வற்புறுத்தி நிக்க வச்சாங்க? உண்மையை சொல்லணும்னா ரெண்டும் தான். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். உண்மையை சொல்லணும்னா காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சொல்லி லைஃப் வேற ஒரு ஸ்டைலில் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டுக்காரரு நம்ம பஞ்சாயத்தை வந்து லேடிஸ் தொகுதியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி என்னை நிற்க வச்சார். ஓகே, இப்போ குடும்பத்தையும் பதவியும் பார்க்கறது எப்படி, முடியுதா இல்லை குழப்பமாக இருக்கு? ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமும் பயமும் இருந்துச்சு, ஆனால் போக போக சரியாயிடுச்சு. இன்னும் சொல்லணும்னா முன்னாடியை விட இப்போ தான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சாத்தியம் மேடம்? கலெக்டர் ஆஃபீஸில் இதை குறித்த சில பயிற்சிகள்லாம் நடத்துனாங்க, அதை சரியாக கவனித்து புரிஞ்சிக்கிட்டேன். அது இல்லாமல் நம்ம பஞ்சாயத்து தலைவர் கனி அண்ணன் எனக்கு சில அறிவுரைகள் கொடுத்தாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் வீட்டையும் அவர் ஆஃபீஸையும் பார்த்துக்கிறதா வெளியில் பொதுவாக பேசிக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் அரசியலில் இருக்கிறதுனால அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, அவங்க கிளப்பி விடுற புரளி தான் இது. மற்றபடி அவர் எனக்கு நிறைய அறிவுரை சொல்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, இது ஒன்றும் தப்பு இல்லையே. மேடம் நீங்கள் சப்ப கட்டு கட்டுறீங்க மேடம், அதான் உங்கள் ஹஸ்பண்டோட தலையிட வாட்ஸ்அப்பில் வைரலாக பார்த்துட்ருக்கோம்ல. ஓ அதுவா? அவங்க கோவம் நியாயமானது தானே.
அவர் அரசியல்ல இருக்கிறதுனால அந்த துறை சார்ந்த அனுபவமும், நான் அவரோட மனைவிங்கிறதுனால என்னை பாதுகாக்கணும் வழி நடத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, ஆனாலும் ஒரு விஷயத்த மறந்துடுறாரு. எனக்கும் அறிவு இருக்கு, திறமை இருக்கு அப்படிங்கிறத அவரு புரிஞ்சுக்கணும். இது ஒரு அன்பு சார்ந்த மடமைதான். அவர் மனைவின்ற உரிமை எடுத்துக்கிறாரா இல்ல உங்க அதிகாரத்தை தட்டி பறிக்கிறாரா? நான் நடத்துறது நிர்வாகம், அரசியல் இல்ல. இப்ப ஒரு பிளாக் ஆபீஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பிடிஓக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் பஞ்சாயத்துல எனக்கும் இருக்கு. இப்ப ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல எது நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும்னா நான் ஒரு அதிகாரியா தான் நடந்துக்கணும். அவரு இந்த அமைப்பை இன்னும் புரிஞ்சுக்கல. தான் மனைவி தானே, அவளுக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாம் நமக்கும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செய்ய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வீடு வேற, நிர்வாகம் வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாருன்னா எல்லாம் சரியாயிடும். தெளிவா பேசுறீங்க மேடம், எப்படி சமாளிக்க போறீங்க? இப்போ நான் பரவாயில்ல, என்னை மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு வீட்டுல அப்பா, அண்ணன், தம்பி, மாமனார்னு ஆண்களோட தலையீடு நிறைய இருக்கு. இதனால அவங்க ஆபீஸ் கூட வர முடியாம போகுது. பொதுவா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு, பதவி இதெல்லாமே அவங்களோட அதிகாரத்தை அவங்க நமக்கு ஏதோ விட்டு கொடுக்கற மாதிரி நினைக்கிறாங்க. நடைமுறையில அப்படிதானே மேடம் இருக்கு? அது மாறணும். 50% ஒதுக்கீடு இந்நாட்டு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதை தவிர, பல ஆண்கள் நினைக்கிற மாதிரி அவங்க பொண்டாட்டிக்கோ மகளுக்கோ மருமகளுக்கோ கொடுத்த ஒதுக்கீடு இல்ல. ஆண்கள் நிறைய மாறணும். தங்கள் மனைவி, மகள், மருமகள் அப்படின்னு முன்னிறுத்தப்பட்டிருக்கின்ற பெண்களுடைய திறமையை அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அறிவையும் நடவடிக்கையும் ஏத்துக்கணும். பெண்களை மதிக்கணும். அப்பதான் இந்த நிலை மாறும். எப்போ இதெல்லாம் சரியா நடக்கும்னு நினைக்கிறீங்க? மாறும். இப்ப என்ன பாருங்க, என் கணவர் எனக்கு தனிப்பட்ட முறையில அறிவுரை சொல்றதோட நிறுத்திக்கிறேன். ஆபீஸ்க்கு வரதையோ முடிவுகளை எடுக்கிறதுல கலந்து ஆலோசிச்சு வெளிப்படையா சொல்றதையோ நான் அனுமதிக்கிறதே இல்ல. 50% ஒதுக்கீடும், பெண்கள் உள்ளாட்சி அமைப்புகள்ல பதவியில இருக்கிறதும், இந்திய அரசியலமைப்பும் தலைவர்களும் பெண்களுக்கு கொடுத்த உரிமை. அது வீட்டுக்காரரோ அல்லது வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களோ நமக்கு விட்டு கொடுத்த சலுகை இல்ல அப்படிங்கறத பெண்கள் புரிஞ்சுக்கணும். வீடு வேற, நிர்வாகம் வேறன்ற தெளிவான முடிவு ஒவ்வொரு பெண்ணும் பெற்றுட்டா எல்லாம் சரியாயிடும். நன்றி மேடம். இந்த தெளிவான சிந்தனையும் பேச்சு கேக்குற பஞ்சாயத்துல இருக்க எல்லா பெண் தலைவர்களுக்கும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். வாழ்த்துக்கள் மேடம். நன்றி, வணக்கம். தலைவர் எல்னி போட போய் தலைவர் கூடுற போட.